ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசிஹா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஃப்ரூட் கேக் பார்க்க போகிறோம், கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். இது வந்து பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய ஆரஞ்சுலேருந்து எடுத்திருக்கேன், ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 100 ml இருக்கும். 7 விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன், கோல்டன் ரேசன்ஸ், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, இது வந்து ட்ரைட் ப்ளூபெரி, டேட்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஃபிக் அத்திப்பழம், ஆப்ரிகாட், அதுக்கப்புறம் இது வந்து ட்ரைட் கிரான்பெரிஸ். இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் 50-75 g அளவுக்கு இருக்கும். ப்ளம் கேக்குக்கு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், ரொம்பவே சாஃப்டாக ஈஸியான ஒரு ரெசிபி தான். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஆரஞ்சு ஜூஸில் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hours வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். நான் இங்கே சர்க்கரை யூஸ் பண்ணலை, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக பனக்கருப்பட்டி தூள் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக ப்ளம் கேக்கோட கலர் வரணுன்றதுக்காக வெள்ளை சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வாட்டி இந்த பனக்கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக வரும் ப்ளம் கேக். ஒரு 100 g அளவுக்கு பனக்கருப்பட்டி எடுத்து அதோட ஒரு 100 ml தண்ணியும் சேர்த்து இங்கே கொதிக்க விடுறேன். ஸ்பைசஸ் வந்து ஒரு 7 ஏலக்காய், 7 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 inch அளவுக்கு பட்டையும் சேர்த்து இந்த மாதிரி இஞ்சி இடிக்கிறதுல நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்பைஸ் பவுடரையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், எந்த ஒரு பாகு கன்சிஸ்டன்சி வர தேவையில்லை. இந்த சிரப் வந்து ஒரு மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுலேயும் இதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 1.5 hours ஊறிடுச்சு, இப்போ இன்னொரு 1.5 hours இதையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஸோ டோட்டலாக ஒரு 1 hour வரைக்கும் ஊறினா போதும். ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ப்ளம் கேக் வந்து ஆல்கஹாலில் பல நாள் ஊற வைப்பாங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை, அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. இது நம்ம கொஞ்சம் குயிக்காக செய்கிற ஒரு ரெசிபி. இங்கே வந்து பாதாமும் கேஷ்யூநட்டும் 50-50 g எடுத்திருக்கேன், பிஸ்தாவும் வால்நட்ஸும் ஒரு 30 g அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நட்ஸில் 1 teaspoon அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது கேக்கோட அடிபாகத்தில் நட்ஸ் போய் தங்காமல் எல்லா பக்கமும் ஈக்குவலாக நம்மளுக்கு ஒவ்வொரு பீஸ்லேயும் நட்ஸ் வர மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை பிடிக்காதவங்க முட்டைக்கு பதிலாக ஒரு 100 ml கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. ஒரு 1 teaspoon வெனிலா எசன்ஸ், இது 50 ml சால்டட் மெல்டட் பட்டர், அன்சால்டடும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆரஞ்சு ஜெஸ்ட், ஆரஞ்சோட வெளி தோல் பாகம் இருக்கு இல்லையா, அதை நான் துருவி சேர்த்துருக்கேன். இதோட நம்ம ஊற வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே நான் 350 g 350 g அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன், அதோட 2 teaspoon பேக்கிங் பவுடர், அரை 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா, இது நம்ம இட்லி தோசைக்கெலாம் சேர்க்குற பேக்கிங் சோடா அதுதான். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் அப்புறம் மாவு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே கேக்கோட பேட்டர் கொஞ்சம் பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ட்ரை நட்ஸ் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கொஞ்சோன்னு பட்டர் இல்லைனா எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம்.
இந்த பேக்கிங் டின் வந்து 1 kg கேக்குக்கு உண்டான பேக்கிங் டின். ஸோ நம்ம போட்ட எல்லா குவான்டிட்டிஸும் கரெக்டாக 1 kg கேக் வந்துடும். நான் இங்கே இட்லி சட்டியில் ஒரு 3-4 glass அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்டுக்கு மேலே தான் கேக் வைக்கணும். ஸ்டாண்ட் இல்லாமல் அப்படியே டைரெக்டாக தண்ணியில் கேக் வைக்கக்கூடாது. இந்த கேக் வந்து ஸ்டீம் ஆகி வேகிறதுக்கு கரெக்டாக எனக்கு 45 minutes ஆச்சு. ஸோ ஒரு 40 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். ஸோ 45 minutes வரைக்கும் ஆகும். ஒரு குச்சியோ இல்லைன்னா நைஃப் வச்சு நம்ம போக் பண்ணி பார்த்தோன்னா நைஃப் நல்லா க்ளீனாக மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லாவே குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி, டெலிஷியஸ் அப்புறம் சாஃப்டஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஓவனும் தேவையில்லை, ஓவன்லெஸ் பேக்கிங்கும் தேவையில்லை. நார்மலாக வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு ஸ்டீம் பண்ணாலே போதும். ஸ்டாண்ட் வைக்கணும், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். நல்ல ஓரங்கள்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்சைட் டவுன் கவுத்துனோம்னா கேக் வந்து வந்துடும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ளம் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மெரி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல் சோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும்.